हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं बाहवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते यत्कृपा यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ் கி ஜெய் ஷீல பிரபுபாதி கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதினான்கு தித்தி என்னும் நங்கை மாலையில் கருவுறுதல் பதம் இருபத்தி ஆறு ந ந உத கஷ்டித் அத்ரு வயம் விரதைர்ச்சரணா பவித்தாம் ஆசாஸ் மகே அம் அஜாம்பத புக்த போகாம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ந இல்லை யஷ்ய அவரது லோகே உலகில் ஸ்வஜனக உறவினர் பரக தொடர்பில்லாத வா அல்லது ந இல்லை அதி மிகவும் ஆத்ருதக சாதகமாக ந இல்லை உத அல்லது அஸ்ச்சித் யாரேனும் விகர்கயக குற்றவாளி வயம் நாம் பிரதை விரதங்களினால் எத் அவரது சரண பாதங்கள் அபவித்தாம் அபவித்தாம் புறக்கணித்தல் ஆசாஸ் மஹே மரியாதையுடன் வழிபடுதல் அஜாம் மகா பிரசாதம் பத உறுதியாக புக்த போகாம் மீதமுள்ள உணவு டிரான்ஸ்லேஷன் சிவபெருமான் யாரையும் தனது உறவினராக கருதுவதில்லை இருந்தும் அவரோடு தொடர்பு இல்லாதவர் என்று ஒருவருமே இல்லை சிவபெருமான் யாரிடத்தும் விருப்பமும் கொள்வதில்லை வெறுப்பும் கொள்வதில்லை அவருக்கு அளிக்கப்படும் நிவேதனங்களை நாம் மரியாதையுடன் வழிபடுவோம் அவரால் புறக்கணிக்கப்பட்டவற்றை நாம் ஏற்றுக்கொள்வோம் என உறுதி உறுதியேற்போம் பற்போட் பை ஜெய் ஜெய்சிலபிரபாத் கஷ்யபர் தன் மனைவியிடம் சிவபெருமான் அவளுக்கு மைத்துனனாக இருந்த கூட அவள் சிவபெருமானுக்கு எதிரான குற்றத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது என்று அவளுக்கு அறிவுறுத்தினார் கஷ்யபர் மேலும் தித்தியிடம் சிவபெருமான் யாரோடும் தொடர்பு கொள்வதும் இல்லை அவருக்கு பகைவர் என்று எவரும் இல்லை என்றும் கூறினார் இருந்தாலும் பிரபஞ்ச செயல்களை கட்டுப்படுத்தும் மூவருள் சிவபெருமான் ஒருவராகவும் எல்லோருக்கும் இணையானவராகவும் விளங்குகிறார் சிவபெருமானின் சிறப்பு ஒப்பிடற்கு அரியதாகும் அதாவது ஒப்பிட முடியாததாகும் ஏனென்றால் சிவபெருமான் முழு கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கிருஷ்ணரின் மிக மிக சிறந்த பக்தராவார் முழுமுதற் கடவுளின் பக்தர்கள் அனைவரிலுமே சிவபெருமானே மிகச்சிறந்த பக்தராவார் வைஷ்ணவானாம் யதா சம்பு என வேதங்கள் கூறுகிறது அதனால் அவர் மீதம் வைக்கும் நிவேதன உணவு பிற பக்தர்களால் மகா பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படும் நிவேதனம் பிரசாதம் என அழைக்கப்படுகிறது ஆனால் அதே பிரசாதம் சிவபெருமான் போன்ற மிகச்சிறந்த பக்தரால் உண்ணப்படும் போது அது மகா பிரசாதம் என அழைக்கப்படுகிறது எல்லோரும் அடைவதற்கு விரும்பும் உலக செல்வங்களை சிவபெருமான் பொருட்படுத்துவதே இல்லை சக்திமிக்க ஜட இயற்கையின் வடிவமாகத் திகழும் அவர் மனைவி பார்வதி அவரது முழு கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தும் அவர் பார்வதியை பயன்படுத்தி தான் வசிப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மாளிகை கூட கட்டிக்கொண்டதில்லை அவர் உறைவிடம் இல்லாமலேயே இருக்க விரும்புகிறார் அவரது சிறந்த மனைவியும் அவரோடு பணிவுடனும் இசைவுடனும் வாழ்கிறாள் பொதுமக்கள் சிவபெருமானின் துணைவியான துர்க்கையை பொருள் வளத்திற்காக வழிபடுகின்றனர் ஆனால் சிவபெருமானோ பொருள் ஆசை சிறிதும் இல்லாமல் துர்கையை தன் பணியில் ஈடுபடுத்துகிறார் அவர் தன் மனைவியிடம் எல்லா வழிபாடுகளிலும் விஷ்ணு வழிபாடே மிக உயர்ந்தது என்றும் அதைவிட சிறந்தது பகவான் விஷ்ணுவின் பக்தனை வழிபடுவது என்றும் விஷ்ணுவுடன் தொடர்புடைய எல்லாவற்றையும் வழிபடுவது என்றும் பத்மபுராணத்தில் கூறுகிறார் पदम् इव यस्य अनवत्य आचरितं मनीषिणो गृह्णन्ति अविद्या पडलं बिभित्सवः निरस्तयाम्य अतिशयो अपि यत् स्वयं पिशाचर्याम् असरद्गदिसतां यस्य अवरद् அனவத்திய குற்றமற்ற ஆச்சரிதம் தன்மை மணிஷினக மகா முனிவர்கள் கிரணந்தி பின்பற்றுவது அவித்யா அறியாமை படலம் கூட்டம் பிபிசவக நீங்குவதற்கு விரும்புதல் நிரஸ்த பயனில்லாமல் சாமிய சமம் அதிசயக சிறப்பு அப்பி இருந்தபோதிலும் போதிலும் எத் போன்று ஸ்வயம் சுயமாக சர்யாம் செயல்கள் அசரத் செய்யப்படுதல் கதிஹி கதி சதாம் பகவானின் பக்தர்களின் ட்ரான்ஸ்லேஷன் சிவபெருமானுக்கு இணையாக அல்லது அவரை விட உயர்வாக இந்த பூத உலகில் ஒருவரும் இல்லை என்ற போதிலும் அவரது குற்றம் கூற முடியாத தன்மையை தங்களுடைய அறியாமை நீங்க வேண்டும் என்பதற்காக மகாத்மாக்கள் அவரை பின்பற்றுகின்றனர் பர்போட்பை பிரபா ஜெய் சிலபிரப்பா ஷி சிவபெருமான் பகவானின் உண்மையான பக்தர்களுக்கு உலக இன்பங்களிலிருந்து பற்றிருக்கும் பயிற்சியை எவ்வாறு பெறுவது என போதிக்கிறார் அவர் தேவர்கள் அனைவரிலும் சிறந்த மகாதேவர் என அழைக்கப்படுகிறார் பௌதீக உலகில் அவருக்கு இணையாகவோ அல்லது அவரை விட உயர்வாகவோ ஒருவரும் இல்லை சற்றேலத் சற்றேரத்தால அவர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு இணையானவர் ஆவார் அவர் எப்போதும் மாயை என்னும் துர்கையுடன் உறவு கொண்டிருந்த போதிலும் அவர் ஜட இயற்கை குணங்களின் பாதிப்பிற்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார் மேலும் சிவபெருமான் தமோ குணத்திற்கு பொறுப்பாளராக இருந்த போதிலும் அந்த தொடர்பினால் அவர் பாதிக்கப்படுவதே இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதினான்கு தித்தி என்னும் நங்கை மாலையில் கருவுறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுடைய உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்க்கு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்